வணக்கம் நண்பர்களே, சமூகம் அறியும் சேனல்களை வரவேற்கிறேன். இது உங்கள் அறிவிங்க. நீங்கள் சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் தான் நீங்கள் சேனலில் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, விருப்பமாக இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு தெரியல, எங்கே வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படிங்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ. இந்த எம்எஸ்எம்இ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இதை பற்றி தான் நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இனான்னு பார்ப்போம். எம்எஸ்எம்இனா வேறு ஒன்றுமே கிடையாது, கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு லோன் வேறு வந்து அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்து, ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரனர் டெவலப் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ. இந்த எம்எஸ்எம்இ மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இனே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட். இந்த எம்எஸ்எம்இயோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோனும் வாங்கி கொடுத்துருவாங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவரை வந்து மாறுவீங்க. இதில் வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் அண்டு சர்வீஸ் என்டர்பிரைசஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. மேனுஃபேக்சரிங்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். அடுத்து சர்வீஸ் என்டர்பிரைசஸ்னா வேறு ஒன்றுமே கிடையாது, உற்பத்தி பண்ண பொருளை வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 1 கோடி ரூபாய்க்கு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆனுவல் டேர்னோவர் வந்து 5 கோடி ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க, ஒரு குறுந்தொழில்னு சொல்லலாம். அடுத்து ஸ்மால் என்டர்பிரைசஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு மிஷினரி, ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்கன்னா ஒரு மிஷினரி வந்து தேவைப்படும். அந்த மிஷினரியோட எக்யூப்மெண்ட் காஸ்ட் வந்து 10 கோடி ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் ஒரு டேர்னோவர் வந்து 50 கோடி ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சிறு தொழில்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரோட எக்யூப்மெண்ட் காஸ்ட் வந்து 50 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா, 50 கோடி ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து 250 கோடிக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அது மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் வந்து. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்எம்இயோட பேசிக் டெஃபினேஷன் பார்க்கலாம். இந்த எம்எஸ்எம்இ, நான் வந்து எம்எஸ்எம்இயோட வெப்சைட்டில் வந்து போயிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட, ஆக்சுவலாக சொல்ல போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்னு கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நிறையா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், ஒரு மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எல்லா ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மொபைல் ரிப்பேராக இருக்கட்டும் சரி, ஒரு விவசாய சார்ந்த தொழிலாக இருக்கட்டும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த தொழிலாக இருக்கட்டும் சரி, எல்லா விதமான தொழிலுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனிங் கொடுக்குறதே வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இவங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இடிபி ட்ரைனிங்னு சொல்லுவாங்க, ஒரு ஆண்டர்பிரினருக்கான தகுதிக்கான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இந்த இடிபி ட்ரைனிங். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வந்து நல்லா தெரியும், அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடிபி ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து தொழிலே தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்டிபி வந்து ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த இஎஸ்பி ட்ரைனிங், இஎஸ்டிபி ட்ரைனிங் நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேத்து வேணுமா அதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட் இருக்குது, இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் வேணாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அம்மா ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஆன்லைன் மூலிமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கில் ட்ரைனிங் வந்து எடுத்துட்டீங்க, அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோன் வந்து எனக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் 3 ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஎம்ஏஜிபி ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, யுஒய்இஜிபி ஸ்கீம், அப்புறம் நீட் ஸ்கீம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக வந்து எனக்கு நல்லா தெரியணும் இதை பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காண்டாக்ட் லிஸ்ட் வந்து வரும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து என்ன மாதிரிலாம் வந்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் எங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த வெப்சைட்லேயே. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா மாவட்ட தொழில் மையம்னு இருக்கும், லிஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை டேரெக்டாக போய் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, என்ன மாதிரிலாம் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நான் ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்க போகிறேன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம், அதுக்கான ப்ரோட்டோக்கால் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா ஸ்கில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஒரு வெப்சைட் வந்து.
இதில் என்ன மாதிரி அப்ளிகேஷன்லாம் ரிசீவ்ட் ஆயிருக்கு, அதில் வந்து எத்தனை வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லாமே லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். அதிலே வந்து கொடுத்துருக்காங்க எப்படிலாம் நீங்கள் வந்து ஃபார்மெட்ஸில் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி. சப்போஸ் எனக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது சரியாக தெரியலன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து மாவட்டத்தில் உள்ள தொழில் மையத்தை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுப்பீங்க, என்ன மாதிரிலாம் லோன்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த லோன் வாங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மானி வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அதோட தகவலும் கேட்டிங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். எம்எஸ்எம்இ சென்னை டைப் நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீடெயில்ஸ் வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கிறது மூலிமா அதுக்கடுத்து லோன்லாம் என்ன மாதிரி கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் இவங்களே காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவங்களே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் லோன் வாங்கி நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.